வணக்கம். இன்றைக்கி வந்து வேசோமெல்டெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் காணொலியில் வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ் செய்கிற ஒரு தவறை பற்றி பேச போகிறோம். அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இஇசிபி சிகிச்சை எடுத்திருக்கலாம், இல்லைனா ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து நிறைய மாத்திரைகளை வந்து நிறுத்திடுறாங்க. அதில் மிக முக்கியமான சில மாத்திரைகளை நிறுத்தும் போது தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. இந்த முக்கியமான மாத்திரைகள்னு சொன்னீங்கன்னா 2 மாத்திரை, ஒன்று வந்து ஆஸ்பிரின், செகண்ட் வந்து இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை ஸ்டாட்டின். இது ரெண்டையும் வந்து நிறைய தடவை கார்டியக் பேஷண்ட் என்ன பண்ணிடுறாங்க, வந்து இப்போ தான் நம்ம சிகிச்சை எடுத்துட்டோமே, நல்லா ஆயிடுச்சு, மூச்சு வாங்கலை, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைகளை நிறுத்திடுறாங்க. இதனால் வந்து என்ன பிரச்சனைன்னு வருன்றதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த 2 மாத்திரைகள், கொலஸ்ட்ரால் மாத்திரை ஸ்டாட்டினும் இந்த ஆஸ்பிரின் மாத்திரையும் எதற்காக கார்டியக் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த சிகிச்சையை நீங்கள் செய்தாலும், நீங்கள் பைபாஸோ ஸ்டென்ட்டோ இஇசிபி சிகிச்சையோ, இதில் எந்த சிகிச்சையை செய்து கொண்டாலும் அந்த இரத்த குழாயில் இருக்கிற வந்து அடைப்பை வந்து நீக்குவது கிடையாது. இப்போ நீங்கள் பைபாஸ்னு பண்ணும்பொழுது அந்த இரத்த குழாயை தாண்டி ரத்தத்தை கொண்டு போகிறாங்களே தவிர அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை நீக்குவதில்லை. ஸ்டென்ட்டுன்னு சொல்லும் போதும் அந்த ஒயர் மெஷ்ஷை உள்ளே போடும்போது அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து எடுக்கிறது கிடையாது, அதை வந்து கம்ப்ரஸ் தான் பண்ணுறோம். இப்போ இஇசிபி சிகிச்சையில் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறோம், ஆனால் இரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து நீக்குவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இரத்த குழாய் அடைப்புனால் வந்து பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் வந்து சிகிச்சை முடித்த பிறகு கூட புதியதாக இரத்த குழாயில் அடைப்பு வரலாம். ஸோ இந்த அடைப்புகளை வந்து வராமல் தடுத்து, இந்த அடைப்புகள் மூலம் மாரடைப்பு வராமல் தடுப்பது தான் இந்த 2 மாத்திரை. ஸோ இந்த ஆஸ்பிரின் மாத்திரை எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா, சில நேரங்களில் அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பு ஒரு 60 விழுக்காடோ 70 விழுக்காடோ இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடைப்பு, அந்த பிளாக் வந்து ரப்சர்னு சொல்லுவோம், உடைந்து விட்டால் என்ன ஆகும்னா அந்த உடைந்த பாகம் வந்து இரத்த குழாயில் போகும். இதை தான் எம்போலைன்னு சொல்லுவோம், த்ரோம்போ எம்போலைன்னு சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து சின்ன இரத்த குழாயில் போய் கம்ப்ளீட்டாக 100% அடைத்துக்கொள்ளும். அப்போ வந்து சிவியராக மாரடைப்பு வரும். ஆனால் அது வந்து ஒரு மாரடைப்பாக மாறாது, ஆனால் வலி சிவியராக இருக்கும், இது வந்து வந்து போக ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து இந்த உடைந்ததில்ல, அந்த இரத்த குழாயில் வந்து அந்த பிளாக் வந்து உடைந்த பிறகு அந்த இடத்துல வந்து இமீடியட்டாக வந்து கிளாட் ஃபார்ம் ஆகும். இதைத்தான் த்ரோம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த கிளாட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே 60-70 விழுக்காடு இருந்த ஒரு இரத்த குழாய் அடைப்பு வந்து திடீரென்று 100 விழுக்காடாக மாறிவிடும். அப்படி மாறும் பொழுது மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். இதைத்தான் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு சின்ன ஆஸ்பிரின் மாத்திரை மட்டும்தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா தான் ஒரு மாத்திரை, 30 பைசாலேருந்து 1 ரூபா வரையும் தான் இருக்கும். இந்த சின்ன ஆஸ்பிரின் மாத்திரை வந்து உங்களுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும். செகண்ட் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகிடுச்சு, அதனால் அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை, அதாவது ஸ்டாட்டின் மாத்திரையை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறாகும். ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இருதய நோய்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையும் வந்து மிக மிக முக்கியமானதாகும். இது எப்படின்னா, இது இரத்த குழாய், அதாவது வந்து கொலஸ்ட்ராலை மட்டும் குறைப்பதற்காக இந்த மாத்திரை கொடுக்கப்படுவதில்லை. இரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து ஸ்டெபிளைஸ் செய்வதற்கு, அதாவது இந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து நீங்கள் ஸ்டாட்டின் மாத்திரையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உடையாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ இது வந்து டபுள் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆஸ்பிரினும் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை ஸ்டாட்டினும் சேர்ந்து கொடுப்பதினால், ஒன்று இரத்த குழாயில் இருக்க அடைப்பு உடையாமல் பார்த்துக்கொள்ளும், அப்படி உடைந்தாலும் அந்த இடத்துல வந்து கிளாட் ஃபார்ம் ஆகி இரத்த குழாயை 100% க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையும் ஆஸ்பிரின் மாத்திரையும் வந்து இருதய நோயாளிகள் வந்து லைஃப் லாங் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இருதய நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யோர் ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.